ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் ரேடியஸ் போன் பற்றி பார்க்கலாம். ஸோ ரேடியஸ் போன் அப்படிங்கிறது இட் இஸ் அ லேட்ரல் போன். லேட்ரல் போன் அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, அனாட்டமிக்கல் பொசிஷனில் நிற்கிறப்போ ஃபோர் ஆர்மில் லேட்ரல் சைடில் வரக்கூடிய போன் தான் வந்து ரேடியஸ். ஸோ இட் இஸ் அ லேட்ரல் போன். ஃபஸ்ட்டு இட் இஸ் ஹோமோலோகஸ் வித் டிபியா. டிபியா மாதிரியே இருக்கும். டிபியா மாதிரியே ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபோர் லெக்ட் அனிமலாக இருந்தப்போ பார்த்தோம்னா கை வந்து இன்வெர்ட்டடாக இருக்கும் இல்லையா. ஸோ இன்வெர்ட்டடாக இருக்கிறப்போ என்னாகும், டிபியா கூட ஹோமோலோகஸ் சேம் சிமிலர் வித் த லோவர் லிம்ப் ஆஃப் த டிபியா, அது கூட ஹோமோலோகஸாக யார் வருவான்னா ரேடியஸ். ஸோ இட் இஸ் ஹோமோலோகஸ் வித் த டிபியா. தென் லோவர் எண்டில் பார்த்தோன்னா இதுதான் வந்து அப்பர் எண்டு, அப்பர் எண்ட் ஆஃப் த ரேடியஸ் இது தான், இது வந்து லோவர் எண்ட் ஆஃப் த ரேடியஸ். ஸோ இந்த லோவர் எண்டில் பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அதை தான் நம்ம ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். எனிதிங் தட் இஸ் எக்ஸ்டெண்டிங், அந்தோட பவுண்ட்ரியை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா அதை நம்ம அனாட்டமியில் போன்ஸில் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தட் தான் லோவர் எண்டு. நடுவில் இருக்கிற பகுதியை நம்ம ஷாஃப்ட்னு சொல்கிறோம். ஸோ இட் ஹாஸ் அப்பர் எண்ட், லோவர் எண்ட் அண்ட் ஷாஃப்ட். இப்போ கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், தட் இஸ் சைட் டெட்டர்மினேஷன். ஸோ ஒரு போன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம சைட் டெட்டர்மினேஷனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அப்பர் ரெண்டு ரவுண்டடாக இருக்கும், டிஸ்க் மாதிரி இருக்கும். அப்பர் ரெண்டு எப்படி இருக்கும், டிஸ்க் மாதிரி ரவுண்டடாக இருக்கும். ஸோ அப்பர் ரெண்டு ரவுண்டட் டிஸ்க் ஷேப். லோவர் ரெண்டு எப்படி இருக்கும்னா ப்ராடாக இருக்கும். லோவர் ரெண்டு வந்து ப்ராடாக இருக்கும். ஸோ இந்த அப்பர் ரெண்டு பக்கத்தில் ஒரு சின்ன நேரோ ஏரியா இருக்கும், அதை தான் நம்ம நெக்குன்னு சொல்கிறோம். நெக் ஆஃப் த ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெக்குக்கு பக்கத்திலே ஒரு ரஃப்பான ஒரு ஏரியா இருக்கும், அதை தான் வந்து ரேடியல் டியூப்ராசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரேடியல் டியூப்ராசிட்டி. டியூப்ராசிட்டி அப்படின்னாவே ஒரு ரஃப்பான ஏரியாவை தான் நம்ம அனாட்டமியில் டியூப்ராசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அப்பர் ரெண்டு டிஸ்க் ஷேப்பில் இருக்கும், அதோட கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்கும், அது பக்கத்திலே ஒரு ரஃப்பான ஏரியா இருக்கும். ஓகே, அதோட லோவர் எண்டு பார்க்குறப்போ லோவர் எண்டில் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எது அப்பர் ரெண்டு எது லோவர் ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டிஸ்க் மாதிரி இருக்கிறது அப்பர் ரெண்டு, ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இருக்கிறது லோவர் ரெண்டு. ஸோ இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், எந்த கையில் வேணாலும் வரலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது, லோவர் ரெண்டில் வந்து பார்த்தோன்னா இதோட போஸ்டீரியர் சர்ஃபேஸில் நாலு குரூவ்ஸ் தெரியும். நாலு குரூப்ஸ். குரூப்ஸ் அப்படின்னா ஒரு இர்ரெகுலரான ஒரு குழி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அதில் வந்து டெண்டோன்ஸோ இல்லைன்னா நர்வ்ஸ் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் பாஸ் ஆகிறதுக்காக தான் போன்ஸில் வந்து குரூப்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்டென்சார் டெண்டான்ஸ், எக்ஸ்டென்சார்னால் போஸ்டர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் த ஃபோராமில் இருக்க மசிலோட டெண்டான்ஸ் வந்து பாஸ் ஆகிறதுக்காக இந்த ரேடியஸ் போனில் 1, 2, 3 and 4 குரூவ்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். தெர் ஆர் ஃபோர் குரூவ்ஸ் இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ், ஆன்டீரியர் சர்ஃபேஸ் இல்லை, போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த லோவர் எண்ட். ஓகேவா, அதே மாதிரி போஸ்டீரியர் சர்ஃபேஸில் ஒரு டியூபர்கிள் பார்க்கலாம். டியூபர்கிள்னா ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன், அதான் டியூபர்கிள்னு சொல்கிறோம். ஒரு ரவுண்டடான ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த ப்ரொஜெக்ஷனை தான் வி ஆர் காலிங் இட் ஆஸ் டார்சல். டார்சல்னா பேக் சைட். டார்சல் டியூபர்கிள் ஆஃப் லிஸ்டர், டார்சல் டியூபர்கிள் ஆஃப் லிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டார்சல் டியூபர்கிள் ஆஃப் லிஸ்டர் வந்து போஸ்டீரியரில் வருது. இதில் தேர்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் வந்து ஷார்பஸ்ட் பார்டர். ஸோ ஷாஃப்டில் பார்த்தோன்னா நீங்கள் தொட்டு பார்க்குறப்போ இருக்கிறதுலே ஷார்பஸ்ட் பார்டர் வந்து மீடியல் பார்டராக இருக்கும். ஷார்பஸ்ட் பார்டர் வந்து மீடியல் பார்டராக இருக்கும். ஸோ இது வந்து லேட்ரல் போனா. ஸோ ரேடியஸ் இஸ் அ லேட்ரல் போன். அதோட ஆப்போசிட் சைடான மீடியல் சைடில் இருக்கக்கூடிய பார்டர் வந்து ஷார்பஸ்ட்டாக இருக்கும். ஷார்பஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்னா இருக்குது அப்படின்னா அல்னா வந்து என்னது மீடியல் சைட் போன். அல்னா இஸ் அ மீடியல் சைட் போன். அப்போ அல்னாவோட லேட்ரல் பார்டர் வந்து ஷார்பஸ்ட் பார்டராக இருக்கும். அல்னாவோட லேட்ரல் பார்டர் ஷார்பஸ்ட்டாக இருக்கும், ரேடியஸோட மீடியல் பார்டர் ஷார்பஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஷார்பஸ்ட் பார்டர்ஸும் இந்த மாதிரி மீட் ஆகிக்கும். இதுக்கு நடுவில் தான் இன்ட்ரோஷியஸ் மெம்பரேன் அட்டாச் ஆகிருக்கும். இன்ட்ரோஷியஸ் அப்படின்னா இன்டர்னா பிட்வீன், ஓஷியஸ்னா போன். ஸோ ரெண்டு போனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மெம்பரேன் வந்து இந்த ஷார்பஸ்ட் பார்டர்ஸில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த சைட் டெட்டர்மினேஷன்.
நவ் கம்மிங் டு த ஃபீச்சர்ஸ். இதோட ஃபீச்சர்ஸை நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். அதாவது அப்பர் ரெண்டு தனியாக, ஷாஃப்ட் தனியாக, லோவர் ரெண்டு தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்பர் ரெண்டில் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெட் எப்படி இருக்குன்னா டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஹெட் எப்படி இருக்கும், டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த டிஸ்க் ஷேப்பில் மேலே ஒரு கான்கேவிட்டி நம்மளால் பார்க்க முடியும். இந்த குழி இதுதான் வந்து ஹியூமரஸ் போனில் இருக்கக்கூடிய கேபிட்டுலம்னு ஒரு ஏரியா இருக்குது. கேபிட்டுலம் அப்படின்னா கேபிட்டல் அப்படிங்கிறது ஹெட்டு இண்டிகேட் பண்ணுறது. அப்போ ஹெட்டு மாதிரி ரவுண்டடாக இருக்கிற ஸ்ட்ரக்சர்னால அதுக்கு பேர் கேபிட்டுலம். ஸோ அந்த கேபிட்டுலம் கூட இந்த டிஸ்க் ஆஃப் த ரேடியஸ் போய் ஆர்டிகுலேட் ஆகும், ஜாயின்ட் ஆகும். ஓகே, இந்த அல்னாவோட அப்பர் எண்டில் யூ கேன் சீ எ நாட்ச் கால்ட் ரேடியல் நாட்ச். என்ன நாட்ச் கால்ட் ரேடியல் நாட்ச். ஸோ ரேடியல் நாட்ச்சில் இப்படி அட்டாச் ஆகும். ஸோ ரேடியல் நாட்ச்சில் போய் இந்த ஹெட்டு வந்து போய் இப்படி அட்டாச் ஆகும். ஓகே, கம்மிங் டு த நெக்கு. நெக்கு பகுதியில் பார்த்தோன்னா இந்த நெக் ஆஃப் த ரேடியஸும் இந்த அல்னா போனும் அட்டாச் ஆகிக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் அ லிகமெண்ட் கால் ஆனுலார் லிகமெண்ட். ஆனுலார் லிகமெண்ட் ஒரு லிகமெண்டோட ஹெல்ப் மூலியமாக இந்த ஹெட் ஆஃப் த ரேடியஸ் அண்ட் நெக் ஆஃப் த ரேடியஸும் இந்த அல்னாவும் அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஆனுலார் லிகமெண்டை நல்லா நான் வச்சுக்கணும். அது நம்ம கிளினிக்கல் அனாட்டமியில் ஒரு பாயிண்ட்டாக நம்ம படிக்க வேண்டியது வரும். அப்பர் எண்டில் கடைசியாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா ரேடியல் டியூப்ராசிட்டி. ஸோ இதுதான் வந்து ரேடியல் டியூப்ராசிட்டி. இந்த ரேடியல் டியூப்ராசிட்டியில் பார்த்தோன்னா அதோட ஆன்டீரியர் பார்ட் தொட்டு பார்த்தோன்னா ஸ்மூத்தாகவும், அதோட போஸ்டீரியர் பார்ட் தொட்டு பார்த்தோன்னா ரஃபாகவும் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த அப்பர் எண்ட். ஐ ரிப்பீட், த அப்பர் எண்ட். அப்பர் எண்ட் பார்க்குறப்போ டிஸ்க் மாதிரி ரவுண்டடாக இருக்கும். அதோட மேலே இருக்க கான்கேவிட்டி வந்து கேபிட்டலம் ஆஃப் த ஹியூமரஸ் கூட ஆர்டிகுலேட் ஆகும்னு எழுதிடணும். ஸோ அதுக்கு கீழே இருக்க நேரோ பார்ட்டை தான் நம்ம நெக்குன்னு சொல்கிறோம். இந்த நெக்கும் இந்த அல்னாவும் கனெக்ட் ஆகிருக்க வித் த ஹெல்ப் ஆஃப் அ ஆனுலார் லிகமெண்ட். இந்த டிஸ்க் வந்து போய் இந்த அல்னால் அட்டாச் ஆகும் அந்த ஒரு நாட்ச்சில். அந்த நாட்ச்சுக்கு பேர் தான் ரேடியல் நாட்ச். அல்னா போன் தான், ஆனால் ரேடியஸோட ஹெட்டு போய் அட்டாச் ஆகிறதுனால இதுக்கு பேர் ரேடியல் நாட்ச். அது கீழே நெக்கு கீழே ஒரு டியூப்ராசிட்டி நம்மளால் பார்க்க முடியும். அதுதான் வந்து ரேடியல் டியூப்ராசிட்டி. இதோட ஆன்டீரியர் பார்ட் வந்து ஸ்மூத்தாகவும் போஸ்டீரியர் பார்ட் வந்து ரஃப்பாகவும் இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த அப்பர் எண்ட். கம்மிங் டு த ஷாஃப்ட். ஷாஃப்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அனாட்டமிக்கல் பொசிஷன் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷாஃப்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா மூணு பார்டர்ஸ், மூணு சர்ஃபேஸ் இருக்குது. த்ரீ பார்டர்ஸ் அண்ட் த்ரீ சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ என்னென்ன பார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டீரியர் பார்டர். ஸோ திஸ் இஸ் த ஆன்டீரியர் பார்டர். ஸோ திஸ் இஸ் த ஆன்டீரியர் பார்டர். பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் பார்டர். பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் பார்டர். ஸோ மீடியல் சைடில் இருக்கிறது மீடியல் பார்டர், இல்லைன்னா இதை இன்ட்ரோஷியஸ் பார்டர்னு சொல்கிறோம். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஹேவிங் த்ரீ பார்டர்ஸ், ஆன்டீரியர் பார்டர், போஸ்டீரியர் பார்டர் அண்ட் இன்ட்ரோஷியஸ் பார்டர். ஸோ இந்த ஆன்டீரியர் பார்டர் எங்கே ஆரம்பிக்கணும்னா இந்த ரேடியல் டியூப்ராசிட்டி இருக்கு இல்லையா, இந்த ரேடியல் டியூப்ராசிட்டியில் ஆரம்பித்து அப்ளிக்காக போகும். அப்ளிக்னா டயகனலாக போகும். ஸோ இந்த ரேடியல் டியூப்ராசிட்டியில் ஆரம்பித்து இப்படி அப்ளிக்காக போயிட்டு இப்படியே கீழே வந்து ஸ்டைலாய்டு ப்ராசஸ் வரைக்கும் போயிட்டு எண்ட் ஆயிரும். ஐ ரிப்பீட், ரேடியல் டியூப்ராசிட்டியில் ஸ்டார்ட் ஆகி அப்ளிக்காக பாஸ் ஆகி அப்படியே கீழே வந்து ஸ்டைலாய்டு ப்ராசஸில் போய் எண்ட் ஆயிரும். இப்படி அப்ளிக்காக இப்படி பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆகுது இல்லையா, அப்போ இந்த அப்ளிக்காக இருக்கிற லைனை வி ஆர் காலிங் இட் ஆஸ் ஆன்டீரியர் அப்ளிக் லைன். வி ஆர் காலிங் இட் ஆஸ் ஆன்டீரியர் அப்ளிக் லைன். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஆன்டீரியர் பார்டர். ஓகே, கம்மிங் டு த போஸ்டீரியர் பார்டர், நீங்கள் ஒரே ஒரு பாயிண்ட் தான் படிக்கணும். ஆன்டீரியர் பார்டரோட மிரர் இமேஜ் தான் போஸ்டீரியர் பார்டர். ஆன்டீரியர் பார்டரோட மிரர் இமேஜ் தான் வந்து போஸ்டீரியர் பார்டர். இதுலேயுமே வந்து ரேடியல் டியூப்ராசிட்டியில் ஆரம்பித்து அப்படியே அப்ளிக்காக லைன் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கீழே போகும். இந்த அப்ளிக் லைனுக்கு பேர் போஸ்டீரியர் அப்ளிக் லைன். ஆன்டீரியர்க்குள்ள பார்டரில் இருக்கிற அப்ளிக் லைனுக்கு பேர் ஆன்டீரியர் அப்ளிக் லைன். போஸ்டீரியர் பார்டரில் இருக்கிற அப்ளிக் லைன் பேர் போஸ்டீரியர் அப்ளிக் லைன். அவ்வளோதான். கமிங் டு த லாஸ்ட் பார்டர், தட் இஸ் இன்ட்ரோஷியஸ் பார்டர். ஒன்றுமே எழுத வேண்டாம், இன்ட்ரோஷியஸ் பார்டர் தான் ஷார்பஸ்ட் பார்டர். அது நம்ம சைட் டிட்டர்மினேஷன் படிக்கிறப்பயே படிச்சிட்டோம். இது இல்லாமல் ரேடியல் டியூப்ராசிட்டியில் இன்ட்ரோஷியஸ் பார்டர் ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே கீழே உங்களால் ஒரு நாட்ச் பார்க்க முடியும். எப்படி வந்து நம்ம ரேடியல் நாட்ச் வந்து அல்னாவில் பார்த்தோமோ அதே மாதிரி அல்னாவோட நாட்ச் வந்து நம்மளால் ரேடியஸில் பார்க்க முடியும். ஏன்னா அல்னாவோட லோவர் எண்டு வந்து இந்த
ரேடியஸ் போனில் இப்படி அட்டாச் ஆகும். அதனால் இதுக்கு பேர் அல்னார் நாட்ச். ஸோ இந்த அல்னார் நாட்ச் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகும். யார்? இன்ட்ரோஷியஸ் பார்டர். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த த்ரீ பார்டர்ஸ் ஆஃப் த ரேடியஸ். கம்மிங் டு த த்ரீ சர்ஃபேஸஸ், மூணு பார்டர்ஸ் இருக்குது அப்படின்னாவே மூணு சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ ஒன் இஸ் ஆன்டீரியர் சர்ஃபேஸ், அனதர் ஒன் இஸ் போஸ்டீரியர் சர்ஃபேஸ், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் லேட்ரல் சர்ஃபேஸ். லேட்ரல் சர்ஃபேஸ். ஸோ ஆன்டீரியர் சர்ஃபேஸ், போஸ்டீரியர் சர்ஃபேஸ், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் லேட்ரல் சர்ஃபேஸ். ஸோ ஆன்டீரியர் சர்ஃபேஸ் பார்க்குறப்போ, ஆன்டீரியர் சர்ஃபேஸில் ஒரு சின்ன நியூட்ரியன் ஃபொராமன் இருக்கும். நியூட்ரியன் ஃபொராமன் அப்படிங்கிறது ஆர்டரி பிளட் வெசல்ஸ் எல்லாம் உள்ளே போய் அந்த போனுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குற அந்த ஹோலை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் நியூட்ரியன் ஃபொராமன். ஸோ ஆன்டீரியர் இன்ட்ரோஷியஸ் ஆர்டரி அப்படிங்கிற ஒரு ஆர்டரி உள்ளே போய் அதுக்கு பிளட் சப்ளை கொடுக்கும். அதோட ஃபொராமன் வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸில் தான் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட் எழுதுனா போதும். அது இல்லாமல் இந்த ஆன்டீரியர் சர்ஃபேஸ் எந்த ரெண்டு பார்டருக்கு நடுவில் இருக்கும்? ஆன்டீரியர் பார்டருக்கும் இன்ட்ரோஷியஸ் பார்டருக்கும். ஐ ரிப்பீட், ஆன்டீரியர் பார்டருக்கும் இன்ட்ரோஷியஸ் பார்டருக்கும் நடுவில் தான் யார் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்கன்னு ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நியூட்ரியன் ஃபொராமன் ஆன்டீரியர் சர்ஃபேஸில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஆன்டீரியர் சர்ஃபேஸ். கம்மிங் டு த போஸ்டியர் சர்ஃபேஸ், ஒன்றுமே எழுத வேண்டாம். போஸ்டியர் சர்ஃபேஸ் இஸ் பிட்வீன் த இன்ட்ரோஷியஸ் பார்டர் அண்ட் த போஸ்டீரியர் பார்டர். போஸ்டீரியர் பார்டருக்கும் இன்ட்ரோஷியஸ் பார்டருக்கும் நடுவில் இருக்க சர்ஃபேஸை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். கம்மிங் டு த லேட்ரல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ்லேயும் ஒன்றும் இல்லை. போஸ்டீரியர் பார்டருக்கும் ஆன்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்க சர்ஃபேஸை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் ப்ளஸ் லேட்ரல் சர்ஃபேஸ். ஐ ரிப்பீட், ஆன்டீரியர் பார்டருக்கும் போஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கு பேர் தான் லேட்ரல் சர்ஃபேஸ். இந்த லேட்ரல் சர்ஃபேஸோட மிடில் ஏரியாவை நம்ம தொட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல ரஃப்பாக இருக்கும். தேர் இஸ் அ ரஃப் அண்ட் மிடில் ஏரியா. தேர் இஸ் அ ரஃப் அண்ட் மிடில் ஏரியா. தட் இஸ் ஆல் அபவுட் த சர்ஃபேஸஸ். ஐ ரிப்பீட், சர்ஃபேஸ் வந்து மூணு சர்ஃபேஸ் இருக்குது. ஆன்டீரியர் இருக்குது, போஸ்டீரியர் இருக்குது, லேட்ரல் இருக்குது. ஆன்டீரியர் சர்ஃபேஸில் நியூட்ரியன் ஃபொராமன் பார்க்கலான்னு மட்டும் எழுதிடுங்க. அதே மாதிரி இன்ட்ரோஷியஸ் பார்டருக்கும் ஆன்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்க சர்ஃபேஸ் தான் இது. கம்மிங் டு த போஸ்டீரியர் சர்ஃபேஸ், போஸ்டீரியர் பார்டருக்கும் இன்ட்ரோஷியஸ் பார்டருக்கும் நடுவில் இருக்க சர்ஃபேஸ் தான் வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸ். கம்மிங் டு த லேட்ரல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ் பார்த்தோன்னா ஆன்டீரியர் பார்டருக்கும் போஸ்டீரியர் பார்டருக்கும் நடுவில் இருக்க சர்ஃபேஸ் தான் லேட்ரல் சர்ஃபேஸ். இதோட சென்டர் பகுதியில் தொட்டு பார்த்தோன்னா ரஃப்பாக இருக்கும். தேர் இஸ் அ ரஃப் அண்ட் மிடில் ஏரியா. ஓகே, கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் லோவர் எண்ட். லோவர் எண்டில் பார்த்தோன்னா இதில் அஞ்சு சர்ஃபேஸ் இருக்குது. தேர் ஆர் ஃபைவ் சர்ஃபேஸ் இன் த லோவர் எண்ட். ஆன்டீரியர் சர்ஃபேஸ், போஸ்டீரியர் சர்ஃபேஸ், மீடியல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். ஐ ரிப்பீட், ஆன்டீரியர் சர்ஃபேஸ், போஸ்டீரியர் சர்ஃபேஸ், மீடியல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ் அண்ட் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ்னா அஞ்சு சர்ஃபேஸ் இதுக்கு இருக்குது. ஓகே, ஸோ கம்மிங் டு த ஆன்டீரியர் சர்ஃபேஸ், ஆன்டீரியர் சர்ஃபேஸ் பார்த்தோன்னா இங்கே ஒரு ரஃப்பான ரிட்ஜு நம்மளால் பார்க்க முடியும். தேர் இஸ் அ ரஃப் அண்ட் ரிட்ஜு. இங்கே தான் வந்து ரேடியல் பல்ஸ் பார்ப்போம். ரேடியல் ஆர்டர் இப்படி தான் பாஸ் ஆகும். ஸோ ரேடியல் பல்ஸ் பார்ப்போம் இல்லையா, அது வந்து இந்த லோவர் ரெண்டோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ்லாம். ஸோ அப்போ ஸ்பல்ஸ் பார்க்கணும் அப்படின்னாவே இந்த இடம் ஸ்மூத்தாக இருந்தால் தான் அதுக்கு மேலே வச்சு நம்மளால் பார்க்க முடியும். அந்த பாயிண்ட் ஞாபகம் இருந்தாவே இதை வந்து ஆன்டீரியரில் வைக்கணும், இதை வந்து போஸ்டீரியரில் வைக்கணும்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இன் சைட் டிட்டர்மினேஷன். ஓகே, கம்மிங் டு த நெக்ஸ்ட் சர்ஃபேஸ், தட் இஸ் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போஸ்டீரியர் சர்ஃபேஸில் நாலு குரூப் இருக்குது. ஒன், டூ, த்ரீ அண்ட் ஃபோர் குரூப்ஸ் இருக்குது. இது எதுக்காக இருக்குன்னா எக்ஸ்டென்சார் டெண்டான்ஸ் எல்லாம் இதிலேருந்து பாஸ் ஆகிறதுக்காக. இது இல்லாமல் ஒரு டியூபர்கல் ப்ளசண்டாக இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் டார்சல் டியூபர்கல் ஆஃப் லிஸ்டர். டார்சல் டியூபர்கல் ஆஃப் லிஸ்டர், அவ்வளோதான். கம்மிங் டு த மீடியல் சர்ஃபேஸ், மீடியல் சர்ஃபேஸில் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஒரு நாட்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் தான் ரேடியல் நாட்ஸ். இந்த ரேடியல் நாட்ஸ் எதுக்காக ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னா அல்னாவோட லோவர் எண்ட் வந்து இந்த மாதிரி வந்து அட்டாச் ஆகும். அதனால் இதுக்கு பேர் அல்னார் நாட்ச். கம்மிங் டு த லேட்ரல் சர்ஃபேஸ், லேட்ரல் சர்ஃபேஸ் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆல் அபவுட் த லேட்ரல் சர்ஃபேஸ். கம்மிங் டு த லாஸ்ட் சர்ஃபேஸ், தட் இஸ்
இன்ஃபீரியர் சர்ஃபேஸ். ஸோ இன்ஃபீரியர் சர்ஃபேஸில் பார்த்தோம்னா மீடியல் சைடில் ஒரு குவாட்ராங்குலர் இம்ப்ரெஷனும் லேட்ரல் சைடில் ஒரு ட்ரையாங்குலர் இம்ப்ரெஷனும் நம்ம பார்க்கலாம். இந்த குவாட்ராங்குலர் இம்ப்ரெஷன் எதுக்காகனா லூனேட் போன் ரிஸ்ட் ஜாயின்ல இருக்கக்கூடிய கார்பல் போன்ஸில் வர்றதுதான் லூனேட் அண்ட் ஸ்கேப்பாய்ட் போன். ஸோ இந்த ட்ரையாங்குலர் ஏரியாவில் ஸ்கேப்பாய்ட் போனும் இந்த குவாட்ராங்குலர் ஏரியாவில் லூனேட் போனும் வந்து ஆர்டிகுலேட் ஆகும். ஸோ அதனால தான் தெர் இஸ் அ ட்ரையாங்குலர் அண்ட் குவாட்ராங்குலர் இம்ப்ரெஷன் யூ கேன் சி இன் த இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த லோவர் எண்ட் ஆஃப் த ரேடியஸ். கம்மிங் டு த அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட்டில் பார்த்தோம்னா இன்சர்ஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பை செப்ஸ். பை அப்படின்னா டூ செப்ஸ்னா ஹெட், ரெண்டு ஹெட் இருக்கக்கூடிய மசில் விச் இஸ் ப்ரெசன் இந்த ஆம். ஆமில் இருக்க அந்த மசில் வந்து இங்கே தான் அட்டாச் ஆகும், இன்சர்ட் ஆகும், முக்கியமாக இந்த ரேடியல் டியூப்ராசிட்டியில். அதே மாதிரி அடுத்ததாக இன்சர்ட் ஆகிற மசில் வந்து சுப்பினேட்டர் விச் ஹெல்ப்ஸ் இந்த சுப்பினேஷன். ப்ரொனேட்டா டெரிஸ், ப்ரொனேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், டெரிஸ் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கும். ப்ரொனேட்டர் குவாட்ரேட்டஸ், ப்ரொனேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், குவாட்ராங்குலர் ஷேப்பில் இருக்கும். பிரேக்கியோ ரேடியாலிஸ், அதாவது பிரேக்கியோ அப்படின்னாவே ஆம்னு அர்த்தம். அப்போது ஆமில் ஸ்டார்ட் ஆகி ஃபோர் ஆமில் ரேடியஸில் முடியறதுனால த நேம் இஸ் பிரேக்கியோ ரேடியாலிஸ். இந்த மசில்லாம் வந்து இன்சர்ட் ஆகும். ஆரிஜின் ஆகிற மசில்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ளெக்ஸா டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ். ஃப்ளெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், டிஜிட்டோரம் அப்படின்னாவே ஃபிங்கர்ஸ், சூப்பர்ஃபிஷியலாக இருக்குன்னு அர்த்தம். அப்டக்டார் பாலிசிஸ் லாங்கஸ், ஸோ அப்டக்ஷன் மீன்ஸ் அவே ஃப்ரம் த பாடி. ஸோ அப்டக்ஷன் மீன்ஸ் அவே ஃப்ரம் த மீடியன் லைன் தான் அப்டக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பாலிசிஸ் அப்படின்னா தம்பில் அட்டாச் ஆகிருக்கு, லாங்காக இருக்குது. தென் எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் ப்ரீவஸ், எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, தம்பில் அட்டாச் ஆகுது, குட்டியாக இருக்குது ப்ரீவஸ். ஸோ தீஸ் ஆர் த அட்டாச்மெண்ட்ஸ் ஆஃப் த ரேடியஸ். கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் கிளினிக்கல் அனட்டமி. கிளினிக்கல் அனட்டமியில் முக்கியமாக த்ரீ பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். ஒன்று வந்து கொலீஸ் ஃப்ராக்சர், இன்னொன்று வந்து ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர், இன்னொன்று வந்து புல்ட் எல்போ. ஸோ கம்மிங் டு த ஃபஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் கொலீஸ் ஃப்ராக்சர். கொலீஸ் ஃப்ராக்சர் அப்படின்னா என்னென்னா ரேடியஸோட லோவர் எண்டில் 2 சென்டிமீட்டர் மட்டும் பிரேக் ஆகிட்டு. ஸோ இந்த பிரேக் ஆன ஃப்ராக்மெண்ட் என்ன ஆகும்னா பேக்வேர்ட் அண்ட் அப்வர்ட் மூவ் ஆகும். சி அப்படின்னாவே சி அப் அண்ட் பேக்வேர்ட் நான் வச்சுக்கோங்க, சி அப் அண்ட் பேக். ஸோ இது வந்து அப்வர்ட் அண்ட் பேக்வேர்டில் இந்த ஃப்ராக்மெண்ட், உடஞ்ச ஃப்ராக்மெண்ட் வந்து டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னா வி ஆர் காலிங் இட் அஸ் கொலீஸ் ஃப்ராக்சர். இதே 2 சென்டிமீட்டர் பிரேக் ஆனது ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி ஆன்டீரியரில் டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர். வி ஆர் காலிங் இட் அஸ் ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர். தட் இஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொலீஸ் ஃப்ராக்சர் அண்ட் ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர். 2 சென்டிமீட்டருக்கு பிரேக் ஆகி அந்த பிரேக் ஆன ஃப்ராக்மெண்ட் வந்து பின்னாடி போயிட்டு கொஞ்சம் அப்வர்டாக போச்சுன்னா வி ஆர் காலிங் இட் அஸ் கொலீஸ் ஃப்ராக்சர். அதே ஃப்ராக்மெண்ட் முன்னாடி ஆன்டீரியராக டிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம். அவ்வளோதான். தென் கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் புல்ட் எல்போ. புல்ட் எல்போ அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த நெக்கு பகுதியும் இந்த அப்பர் எண்ட் ஆஃப் த ரேடியஸும் இந்த அல்னாவும் அட்டாச் பண்ணுற ஒரு லிகமெண்ட்டுக்கு பேர் தான் ஆனுலார் லிகமெண்ட், ஆனுலார் லிகமெண்ட். ஸோ இந்த முக்கியமாக இந்த குழந்தைங்களெல்லாம் கையை பிடிச்சி மேலே தூக்கி விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா அந்த கிட்ஸோட ஹெட் ஆஃப் த ரேடியஸ் வந்து இந்த ஆனுலார் லிகமெண்ட்லேருந்து ஸ்லிப் ஆயிரும், ஸ்லிப் ஆகி வெளியில் வந்து டிஸ்லொகேட் ஆகும். இதை தான் நம்ம சப்ளக்ஸேஷன் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். சப்ளக்ஸேஷன் மீன்ஸ் பார்ஷியல் டிஸ்லொகேஷனாக சப்ளக்ஸேஷன்னு சொல்கிறோம். ஸோ ஆனுலார் லிகமெண்ட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஹெட் ஆஃப் த ரேடியஸ் வந்து ஸ்லிப் ஆகி வெளியில் வர்றதா வி ஆர் காலிங் இட் அஸ் புல் டெல்போ. அந்த குழந்தையோட கையை வந்து மேலே புல் பண்ணுறதுனால இது ஸ்லிப் ஆகுது. ஸோ தட் இஸ் வை த நேம் இஸ் புல் டெல்போ. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹவ் யூ வில் ஐடென்டிஃபை த ரேடியஸ் போன். ஸோ ரேடியஸ் போன் அப்படிங்கிறது இது வந்து லேட்டல் சைடில் இருக்கக்கூடிய போனு. இதோட சைட் டிட்டர்மினேஷன் வந்து ஷார்பஸ்ட் பார்டர் வந்து மீடியலில் வச்சிடணும், ரவுண்டட் எண்டை வந்து அப்பர் எண்டில் வச்சிடணும், டியூபர் க்ளோஃப் லெஸ்டர் இந்த குரூவ்ஸ் எல்லாமே போஸ்டீரியரில் வச்சிடணும், ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்ஸை இந்த தம் பாக் பார்த்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா வி கேன் ஐ ஈஸிலி ஐடென்டிஃபை த side of the bone. So this is the left side bone. So in the bone வந்து நம்ம லெஃப்ட் சைடு போன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் மூணு பார்டர்ஸ் இருக்குது, மூணு சர்ஃபேஸ் இருக்குது, அதெல்லாம் எழுதிடணும். அப்பர் எண்டில் வந்து யூ கேன் சி அ டியூப்ராசிட்டி கால் ரேடியல் டியூப்ராசிட்டி. அதுக்கப்புறம் பின்னாடி டியூபர் க்ளோஃப் லெஸ்டர் இம்பார்ட்டன்ட், அல்னார் நாட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லோவர் இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த லோவர் எண்டில்
ஒரு குவாட்ராங்குலர் இம்ப்ரெஷனும் ட்ரையாங்குலர் இம்ப்ரெஷனும் இருக்கும். குவாட்ராங்குலர் இஸ் ஃபார் த லூனேட் அண்ட் ட்ரையாங்குலர் இஸ் ஃபார் த ஸ்கேப்பாய்ட். ஸோ பார்டர்ஸில் வந்து ஆன்டீரியர் ஆப்ளிக் லைன், போஸ்டீரியர் ஆப்ளிக் லைன் இதெல்லாமே மென்ஷன் பண்ணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹாவ் எனி குவரிஸ் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. இஃப் யூ லைக் மை ஒர்க் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.